சரி நவநீத், எப்படி பார்க்க வேண்டியது? ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னாலும் ஒரு எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எதிர்கட்சிக்கு இருக்குது. அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம், கேள்விகள் எழுப்புகிறாங்க. ஆனால் அப்படி கேள்வி எழுப்புவதே முதிர்ச்சியற்ற தன்மை அப்படின்னு அதிமுக மீது மிக வேகமாக அதில் வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம், குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு எங்கே வருது? மீண்டும் மீண்டும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தான் இந்த குற்றச்சாட்டுகளையும் எடுக்கிறாரா திரு அண்ணாமலை அப்படின்னு பார்க்க. இல்லை, ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது என்ன வந்து, எடப்பாடி அவர்கள் செய்கிறது வந்து சர்வைவல் பாலிடிக்ஸ். அவர் வந்து இப்போ இந்த இடத்த வந்து காத்துக்கொள்ள வேண்டும். பிஜேபி பண்ணுறது இல்லை, பிஜேபி பண்ணுறது வளர்ச்சி. ஏன்னா அந்த கட்சியை வந்து தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்போ இன்னும் வளரல. இல்லை வளர்ச்சி குரோத். ஏன்னா காங்கிரஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. பிஜேபி வந்து நாங்கள் வந்து எங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு பத்து இடம் பத்து எம்பி காங்கிரஸ். நான் என்ன சொல்ல, இண்டிபெண்டன்ட் கிடையாது, கூட்டணி பிஜேபி வந்து தலைமையில் அமைக்க முடியும் ஒரு குரோத் எடுத்துட்டு போறாங்க. காங்கிரஸ் எவ்வளவு இடங்கள் வரணுங்கிறது அவரோட பாயிண்ட். நாடாளுமன்றத்தில் யாருக்கு எத்தனை சீட்டு, சட்டமன்றத்தில் யாருக்கு எத்தனை சீட்டு, இதான கணக்கு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவை பலப்படுத்த வேண்டும். ஒரு ஒரு குரோத் பாலிடிக்ஸ். எடப்பாடி அவர்கள் வந்து சர்வைவல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் விடலன்னா இன்னைக்கு யார் எதிர்கட்சி தலைவர்னு தமிழ்நாடு மக்கள் மறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த லெவலில் தான் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய களம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு சிம்பிள் உதாரணம் நான் சொல்கிறேன், 2009 ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வந்து இடைத்தேர்தல் புறக்கணிப்பே இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2009 வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படி உண்மையான அப்படி இருந்தாங்கன்னா இந்த இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிச்சிடக்கூடாது. ஏன் புறக்கணித்தாங்க, யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க? பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுவோம், 2026 ஆட்சி அமைப்போம் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு இனிமேல் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம்னு சொல்லும்போது நீங்க அதை கடைபிடித்து இப்ப யாருக்காக அந்த இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்து புறக்கணித்தீங்க? யாருக்காக காம்ப்ரமைஸ் ஆறீங்க தெரியல. நான் சொல்ல ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றேன். சரி, ரெண்டாவது விஷயம் வந்து சார், அவருக்கு என்ன சர்வைவல் இருக்குன்னு 24 தேர்தல் முடிவுகளை பாருங்க. அதிமுகவோட வாக்கு வங்கி என்ன போயிருச்சு, 2019 விட கூடுதலாக பெற்றிருக்கிறோன்றாங்க. எங்க சர்வைவல்? இது இது ஒரு நரேட்டிவா இல்ல என்ன சர்வைவல்? இப்ப அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை இப்ப சர்வைவலுக்கு? அதாவது தொண்டர்கள் அங்கே தான் சார் இருக்காங்க, கட்சி அங்கே தான் சார் இருக்குது, ரெட்டல் அங்கே தான் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குங்கிறீங்க? அவர் அறிக்கை கொடுத்து தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருன்னு தெரியுமா? அவர் முதல்வராக இருந்தபோது ஒரு தேர்தல் சந்திக்கிறார். சரி, அதில் வந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து சட்டப்பேரவை தேர்தல், அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பாராளுமன்றம். ஓகே, ஸோ கடந்த முறை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, ஒரு எம்பி இருந்தாங்க, இப்போ அந்த ஒரு எம்பி கூட கிடையாது அதிமுக. ஸோ அதனால் வந்து எங் அவங்க அவங்க வந்து ஆன் பேப்பர்ஸ் ஒன்றா சொல்லாமே தோத்து வந்து க்ரோத் ஆர்கானிக் க்ரோத் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, ஒரு பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்போ மறைந்த ஆந்திர முதல்வர் என் டி ராமராவுக்கு வந்து நாணயம் வெளியிடப்பட்டது. அது எங்கே வெளியிடப்பட்டதா, ராஷ்டிரபதி பவன்ல திரௌபதி முர்மு தலைமையில் வெளியிடப்பட்டது. ஸோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதுன்னா, பிஜேபி அதாவது மத்திய அரசு வந்து அதிமுகவையும் திமுகவையும் வந்து ஈக்குவி டிஸ்டன்ஸில் பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டு பேருடைய நாணயமும் 100 ரூபாய் விலை தான். ரெண்டு பேருக்குமே அப்ரூவல் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அவங்க ஆட்சி காலத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு கோரிக்கை வைக்கிறார், அப்போ இருந்த முதல்வர் ஒரு தபால் தலைக்கு, எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வர் வரும்போது ஸோ அந்த காயின் ரிலீஸ் பண்ணு. ஸோ ப்ரொசீஜரல் தான் இது வந்து, மத்திய நிதி அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளிக்கிறது. ஸோ ஈக்குவி டிஸ்டன்ஸ் இல்லை வந்து அது வந்து கட்சியே கூட இல்லை சார், தனிநபராக நீங்கள் கேட்டீங்கனாலும் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குது, அப்ரூவல் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், கொடுக்கலாம், ஒரு அசோசியேஷன் கேட்டால் கொடுக்கலாம், கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆமாம், ப்ரொசீஜர் ஃபார்ம் இருக்கு. இல்லை அந்த அந்த அப்ரூவலையே நம்ம ரெண்டு பேரையும் ஒரே சம அளவில் பார்க்குறாங்க. நாணயம் வெளியிட்டல, மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்கல இங்க. ஆனா மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே வராரு, முக்கியமான ஒருத்தர் அவரு. அப்ப கட்சி மொத்தமா வருது சார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார், நான் புரிஞ்சுக்கிறேன். பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட நிகழ்ச்சி, அதாவது மாநில அரசாங்கம் சேர்ந்து செய்து மாநில அரசாங்க நிகழ்ச்சி மத்திய அரசாங்கம் ஒப்புதலோட நடக்குது, அதுல பங்கேற்கிறாரு. அதுல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கணும், இருக்கிறாங்க, சரி வச்சுக்கலாம். கலைஞர் நினைவிடம், அதான் திரு தமிழ்மணி சொல்கிறார், அங்கேயோ அதுக்கு பிறகு கண்காட்சியோ இந்த இடங்களுக்கெல்லாம் இவங்க போவதன் மூலமாக கூடுதலான ஒரு அக்கறையை அங்கே வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையான்னு கேட்குறாரு. இப்போது அந்த ரெண்டு பாயிண்ட் அந்த ஃபஸ்ட் நீங்கள் சொன்ன ரிவர்ஸ்லேருந்து வரேன்.
ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. இப்போ கேரள முதல்வர் பினராயி விஜயன் வரும்போது இங்கே வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் வந்து கூட போகணும், பட் மேடையில் வந்து முதல்வர் தான் இருப்பார். எஸ், ஆனால் கீழே ஃப்ரண்ட் ரோவில் வந்து எஸ், ஸோ அஸ் அ புரோட்டோகால் தான் இது நடந்திருக்கிறது. ஆமாம், இப்போ முதல்வர் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை பினராயி விஜயன் பார்க்க போகணும்னா இந்த மாநில தலைவருடைய விருப்பம் வந்து போகணும் போக வேண்டாம், ஏன்னா புரோட்டோகால் ரைட். இந்த இடத்துல வந்து அதாவது வந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் இருக்கவங்க கூட சில நெருடல் இருக்கிறது, ஏன்னா அஸ் அ மத்திய அமைச்சர் அவர் சென்றிருக்கலாம், அண்ணாமலை அவர்கள் தவிர்த்திருக்கலாம், ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாடி இல்லை, அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கார். அவர் வந்து முதல்வர் அவர்கள் அவரும் வணக்கம் தெரிவிச்சாரு சார். ஒரு விஷயம் இல்லை, நான் ஒரு நிமிஷம் இருக்கேன், நீங்கள் அவரை விட கூடுதலாக டிஃபென்ஸ் எடுக்க வேண்டாம். அவரே தெளிவாக சொல்கிறாரு, இல்லை திரு அண்ணாமலை அவர்களே தெளிவாக இன்றைக்கி பத்திரிகா சந்திப்பில் சொல்கிறாரு, நான் வணங்குகிறேன், ஏனென்றால் அவர் ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில், அவருக்கு வணக்கம் செலுத்துகிறேன் அப்படின்னு எதிர் விமர்சனம் ஒன்று வைக்கிறார். நான் வந்து காலில் விழுந்தலாம் வரலன்னு எதிர் விமர்சனம் ஒன்று வைக்கிறார். அது ஆர்பி உதயமார் பதில் இல்லை, நான் என்ன சொல்றேன், ஓகே, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களை வணங்குவதை அவர் மறுக்கல. கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அவர் ஒரு மூத்த தலைவர், ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கான வணக்கத்தை தெரிவித்தேன். அது அண்ணாமலை அவருடைய சார், அதான் சொல்லலாம், பட் அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது, அது நம்ம பார்த்தோம். பட் அவர் அவருக்கு என்ன நெருடல் இருந்திருக்கும்ன்ற, அவர் போய் வணக்கம் தெரிவிச்சா அவரே சொல்றாரு அவருக்கு நெருடல் இல்ல சார். அவங்க கட்சியிலேயே சில பேர், இப்ப அவர் நாகராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி சில பேருக்கு அந்த இருக்கலாம், பட் ஆனா அது அதாவது சொல்றேனே ஆப்ஷன். பினராயி விஜயன் வந்த போது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் எப்படி அதே மாதிரி தான் அண்ணாமலை. சோ தி ரூல் அப்ளைஸ், புரோட்டோகால் ரூல் அப்ளை பண்றது ஒண்ணுதான். இப்போ நீங்க சொல்லக்கூடிய நிகழ்ச்சின்றது வந்து ஒரு படிவம் இருக்குது, அந்த படிவத்துல எழுதி ஃபில் பண்ணி கொடுத்து அதுல வந்து கமரேட்டிவ் காயின்ஸ் எவ்வளவு வேணும், இது யார் ஸ்பான்சர் பண்றாங்க, இது என்ன டேட், இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு போகும். அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு வந்து ஒரு ஒப்புதல் வந்து மத்திய அரசோட ஒப்புதல். சோ உங்களுக்கு தான் சாய்ஸ் இருக்குது. சரி, நீங்க வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு பிரதமர் வேண்டாம், இல்ல பிரதமர் அணுகி வந்து அந்த தேதி வந்து கொடுக்கப்பட ஒதுக்கப்படவில்லையான்றது நமக்கு தெரியும். நாங்க எங்க தலைமையில நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஸ்டேட்டஸ் கியூ எடுத்துக்கிறீங்க. சரி, ஆனா தமிழக முதல்வர் என்ன பண்றாரு, எங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்ற ரெஸ்பெக்ட் அது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ராஜ்நாத் சிங்கும் பாத்தீங்கன்னா வந்து அவரும் வந்து ஒரு அடிமட்ட அரசியல் இருந்து வந்தவர் தான், ஒரு பிசிக்ஸ் டீச்சரா இருந்துதான் வந்து படிப்படியாக அரசியல் வந்தவர். ஓகே, சோ அப்ப இருக்கிறச்சே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல வந்து தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ். இப்போ ராகுல் காந்தி அவர்களை இது கூப்பிடணுமா வேண்டாமன்றது திமுக ஓட சாய்ஸ். ஓகே, சோ இது அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ப்ரொசீஜரலா தான் பண்ணிருக்காங்க. இல்ல வந்து இல்ல எந்த ஒரு வந்து அவங்க சொல்லக்கூடிய வந்து அதாவது இட் இஸ் ஆல் சன்லைட், எல்லாமே சூரியனுக்கு கீழே தான் நடக்குது. இல்ல வந்து எந்த ஒரு மறைமுக அரசு நாட்டுல நீங்க குறியீடுகளா எடுத்துக்கொள்ளப்படும், சூரியனுக்கு கீழே மக்கள் தப்பிச்சுப்பாங்க தொடர்பு கொண்டு மிக கடுமையா எழுதிய அந்த நபர்கள் தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை மீது விமர்சனம் வைக்கிறார்கள் உங்கள் கவனத்திற்கு. அவ்வளவு குறுகிய நோக்கத்தோடு அவளை வளர்த்திருக்க வேண்டாம்ன்றதான் நான் வரேன். திரு அன்வர் ராஜா.